Welcome to Vijimala's Recipes. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு சிறுதானிய வகைய சார்ந்த பச்சை பருப்பு வந்து எப்படி ஈஸியா முளைக்கட்ட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவா சிறுதானியத்தில் எல்லாத்துலயுமே பாத்தீங்களா சத்துக்கள் நிறையவே இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறி வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சமமா நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டின தானியத்துல வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னாலே போதும். நம்ம இந்த சிறுதானியத்தெல்லாம் முளைக்கட்டி சாப்பிடறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா, அனிமிக்கா இருக்கவங்க வாரத்துக்கு நாலு நாள் இந்த மாதிரி முளைக்கட்டி தானியம் சாப்பிடறதால அயன் கண்டென்ட் வந்து அதிகமாகும். அயன் கண்டென்ட் அதிகமாயிடுச்சுனாலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும், நம்மளோட ஐ சைட்டுமே நல்லா பவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நம்ம இந்த முளைக்கட்டின தானியத்துல பாத்தீங்கன்னா ஃபைபர் அதிகமா இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்ம ஈஸியாவே சால்வ் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது, நியூட்ரிஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம இந்த முளைக்கட்டின தானியம்லாம் சாப்பிடறதால ஆட்டோமேட்டிக்கா நம்ம இம்யூனிட்டி லெவலும் பாத்தீங்கன்னா நல்லாவே ரைஸ் ஆகும். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற நம்ம இந்த பச்சை பருப்பு வந்து எப்படி நம்ம முளைக்கட்டுறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. பச்சைப்பயிர் முளைக்கட்டை வைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். நான் பச்சைப்பயிரில சின்ன சைஸ் இருக்க பச்சை பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதுல நம்மளுக்கு பெரிய சைஸ் பச்சை பருப்பு இருக்குது பாருங்க. ஆனா நம்ம முளைக்கட்டும் போது இந்த பெரிய சைஸ் பச்சை பருப்பை விட நம்ம இந்த சின்ன சைஸ்ல இருக்க பச்சை பருப்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இத நாட்டு பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம முளைக்கட்டினதுக்கு அப்புறம் மென்னு சாப்பிடும் போது நல்லா ருசியா இருக்கும். இப்ப இந்த பச்சை பருப்பு வந்து நம்ம ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல சின்ன சின்ன மண்ணு கல் ஏதாவது இருக்கும், அதனால ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி அலசிடலாம். இப்ப இதை முழுகிற அளவுக்கு தாராளமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த பச்சை பருப்பு வந்து காலையில 8 மணி போல நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆகும் ஊறுறதுக்கு, மினிமம் வந்து 12 மணி நேரம் ஆகும் இது ஊறுறதுக்கு. நம்ம இது ஊறினதுக்கு அப்புறமா எப்படி முளைக்கட்டுறதுன்னு பாக்கலாம். நம்ம காலையில ஊற வச்ச பச்சை பருப்பு இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு பாருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன பச்சை பருப்பு இல்லைனாலும் நீங்க பெரிய பச்சை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த பச்சை பருப்புகளுக்கு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நம்ம சுத்தமா தண்ணி இல்லாம ட்ரைன் பண்ணியாச்சு. இப்ப இது மேல ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி மூடாதீங்க, இந்த மாதிரி கவுத்து போட்டு மூடிட்டோம்னா காலையில நம்ம 8 மணிக்கு பார்த்தோம்னா எல்லாமே சூப்பரா முளைச்சு வந்திருக்கும். நம்ம காலையில பாக்கலாம். இப்ப காலையில பாத்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. நம்ம நைட்டு முளைக்கட்டை வச்சிருந்த பச்சை பருப்பு எல்லாம் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாக்கலாம் பாருங்க. எல்லாமே நல்லா ஒன்னு போல ஈவனா அழகா முளைச்சிருக்கு. நம்ம நேத்து காலையில 8 மணி போல நம்ம இந்த பச்சை பருப்பு வந்து தண்ணியில போட்டோம். நைட்டு 8 மணி போல நம்ம வந்து முளைக்கட்டை வச்சிருந்தோம். இப்ப காலையில 8 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா ஈவனா முளைச்சிருக்கு பாருங்க. நம்ம இந்த பச்சை பருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் ஊற வச்சோம்னா தான் நம்மளுக்கு அழகா ஈவனா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்னு போல சமமா முளைச்சிருக்கு பாருங்க. நம்ம சரியா ஊற வைக்காம நம்ம முளைக்கட்டிட்டோம்னா எல்லாம் ஈவனா முளைக்காது, கொஞ்சம் சின்னது பெருசுமா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம மென்னு சாப்பிடும் போது நல்லா ருசியாவும் இருக்காது. நம்ம எந்த ஒரு சிறுதானியத்தையும் முளைக்கட்டும் போது இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம முளை வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா இதனோட முழு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு போய் சேரும். இதை விட சின்னதா நம்ம ரொம்ப லேசா முளைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு பயன் இல்லாம போயிடும். நம்ம இந்த சிறுதானியத்திலே பாத்தீங்கன்னா இந்த பச்சை பருப்பு வந்து முளைக்கட்டுறது ரொம்பவே சுலபம், ஈஸியா முளைச்சு அழகாவே முளைச்சு வந்துடும். நீங்க இந்த மாதிரி பச்சை பருப்பு வந்து முளைக்கட்டி சாப்பிட்டு பாருங்க, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம விஜயமலை ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.